அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் அத்தியாயம் 6 தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. பக்கம் 235 முதல் 239 வரை. முன்பெல்லாம் மெத்தடிஸ்டுகள் குழுக்களாக கூடி சோதனைக்குட்பட்டிருக்கும் மதத்தை குறித்த சாட்சி கூறுவார்கள். தற்போதெல்லாம் இவ்வித கூட்டங்களில் வெகு சிலரே கலந்து கொள்கின்றனர். மேலும் அநேக சபைகளில் இது கைவிடப்பட்டுவிட்டது. சபையின் மேலாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் ஜபக்கூட்டங்களில் ஜெபித்து சாட்சி கூறி உற்சாகத்துடன் பங்கு பெற்றனர். ஆனால் தற்போதோ வெகு சிலரே காணப்படுகின்றனர். ஆதியில் ஆரவாரமும் துதித்தலும் அதிகம் காணப்பட்டது. ஆனால் அவ்விதமான பரிசுத்த உற்சாகங்களும் சந்தோஷ குதூகலங்களும் தற்போது மதவெறியாக கருதப்படுகின்றன. உலக சம்பந்தமான சமூக பணிகள், விற்பனைகள், விழாக்கள், கலை நிகழ்ச்சிகள் போன்றவைகள் முற்காலத்தில் இருந்த மத சம்பந்த கூட்டங்கள், எழுப்புதல் கூட்டங்கள், கூடுகைகள், ஜபக்கூட்டங்கள் ஆகியவைகளில் இடங்களை பிடித்து கொண்டன. மெத்தடிஸ்டுகளின் ஒழுங்குமுறையானது ஒரு செத்த உயிரற்ற பத்திரமாகவே மாறிவிட்டது என்பது எத்தனை உண்மையாயிருக்கிறது. பொன் முத்துக்கள் அல்லது விலையேற பெற்ற அணிகலன்களை அணிவதை அதன் ஒழுக்க விதிகள் தடுக்கின்றன. ஆனால் இதன் அங்கத்தினர்கள் ஒருவர் கூட இதை மீறுவதை குறித்து சிந்திப்பதே இல்லை. அது மட்டுமன்றி இவைகளை அறிவுறுத்தும் புத்தகங்களை வாசிப்பதை கூட தவிர்ப்பது மட்டுமின்றி இவ்விதமான மாறுபாடுகளை ஏற்றுக்கொள்வதின் நிமித்தம் தெய்வீகத்திற்கு எவ்வித ஊழியமும் செய்வது இல்லை. இருந்தும் கூட சபைகளே இவ்வித நிகழ்ச்சிகள், விழாக்கள், விற்பனைகள் மற்றும் கேளிக்கைகளை நடத்தி வாலிபர் மற்றும் வயோதிகர்களின் ஆவிக்குரிய ஜீவியத்தையே பாழ்படுத்தி விடுகின்றன. அதுவே மிகவும் அச்சுறுத்தும் மோசமான நிலைமைக்கு கொண்டு போகிறது. ஆதியில் இருந்த மெத்தடிஸ்டுகள் கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்யவும் பாடுபடவும் முன் சென்றனர். அவர்கள் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டார்களே அன்றி செல்வ செழிப்பான சௌகரியமான இடங்களை நாடி செல்லவில்லை. அவர்கள் தங்களுடைய உயர்வான சம்பளத்தினாலும், நேர்த்தியான குடியிருப்புகளினாலும் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாகரீக சபை அங்கத்தினர்களாலும் மகிமைப்படாமல் இயேசுவுக்காக சம்பாதித்த ஆத்துமாக்களினால் மகிமைப்பட்டனர். எப்படியாய் மாறிப்போனது விசுவாசமும் நீடிய பொறுமையும் பரிசுத்த வல்லமையும் இல்லாத கூலிக்காரர்களைப் போன்று ஊழியமானது மிகவும் பலவீனமாய் வலுவற்றதாய் எதிர்க்கும் சத்தியத்திற்காய் காலத்திற்கேற்ற விதமாய் செய்கிற ஊழியமாகிவிட்டது. முதலில் மெத்தடிசம் என்பது மகா பெரிய சத்தியத்தின் மையத்தில் குடிக்கொண்டிருந்தது. தற்போதோ அதன் பிரசங்க மேடைகள் பொதுப்படையான மற்றும் பிரபலமான சொற்பொழிவுகளையே பெரும்பாலும் கடைபிடிக்கின்றன. முழுமையான பரிசுத்தமாகுதலை குறித்த மகிமையான போதனைகள் பிரசங்க மேடையில் அபூர்வமாக கேட்கப்படுகிறவைகளாகவும் சாட்சி கொடுப்பதே அரிதானதாகவும் ஆகிவிட்டது. சபை ஒருமைப்பாட்டின் நிமித்தமாக சபை வாலிபர்களின் அனுதாபங்களையும் ஒத்துழைப்புகளையும் பெற விசேஷமான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் வேத போதனைகளையும் முரண்பாடான மத காரியங்களையும் விலக்கி மிகவும் நட்புறவோடு அவர்களை ஒன்று சேர்ப்பதனால் முதியவர்களான அங்கத்தினர்களையும் கூட ஒருமைப்பாட்டுக்குள் கொண்டு வரும்படியான நேரடியான முயற்சிகள் இன்னும் அதிகமாய் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்காகவே எல்லா பிரிவின் தலைவர்களும் திட்டமிட்டு உழைத்து வருகின்றனர். மேலும் அநேக சிறு சிறு முயற்சிகள் சிக்காகோவில் 1893 கோடை காலத்தில் நடந்த மாபெரும் மதக்கூட்டத்தில் உச்ச நிலையை அடைந்தது. இந்த பேரவையின் முக்கிய நோக்கமானது தலைவர்களது மனதில் மிகவும் தெளிவான ஒன்றாய் இருந்தது மட்டுமன்றி மிகவும் தெளிவான ஒரு வெளிப்பாட்டையும் காண முடிந்தது. இதன் அடிப்படை கொள்கையின் மீது சிறிதளவு கூட அக்கறையின்றி சபையின் பெருந்திரளான அங்கத்தினர்கள் தங்கள் தலைவர்களை பின்பற்றினர். அதாவது இது கிறிஸ்தவம் அல்லாதவைகளுடன் கிறிஸ்தவத்தை விட்டு கொடுத்து செய்து கொண்ட ஒரு பெருத்த சமரசம். மேலும் எல்லா மதங்களின் ஐக்கிய இயக்கமானது விஸ்தாரமாய் திட்டமிடப்பட்டு 1913 ஆண்டு நடத்தப்பட உள்ளது. உண்மையில் பார்க்க போனால் கிறிஸ்தவ ஐக்கியம்
இந்த விட்டு கொடுப்பதில் மிகவும் தீவிரமாய் தள்ளப்படுகிறது. தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வாஞ்சிக்கிறவர்கள் இந்த மத தலைவர்களது தெளிவான போதனைகளை நன்கு மனதில் வைத்துக் கொள்ளட்டும். போதகர் J.H. கெரோஸ் டிடி, சிக்காகோ. இவர் உலக மத மகா சபையின் முன்னணி சக்தியாய் இருந்தவர். இதன் விரிவாக்கத்தின் முன்னேற்றத்திற்காய் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கையில் சான் பிரான்சிஸ்கோ பத்திரிகைக்கு மத ஒருமைப்பாட்டை கொண்டு வருவதற்கான விசேஷ வேலையை குறித்து விளக்கி கீழ்கண்டவாறு கூறியிருக்கிறார். சுருக்கமாய் அவர் கூறுகிறது என்னவெனில், மதங்களின் ஒருமைப்பாடானது இரண்டு வழிகளில் ஏதாவது ஒன்றின் மூலமாகவே வரும். முதலாவது விசுவாசம் மற்றும் போதனைகள் ஆகியவற்றின் பொதுப்படையில் மிகவும் நெருக்கமான சபைகள் ஐக்கியப்பட வேண்டும். உதாரணத்திற்கு மெத்தடிசம் மற்றும் பிரெஸ்பிடேரியனிசம் போன்றவைகள் இப்படியாய் உட்பிரிவுகள் தங்களுக்குள் ஒன்றுபடும் போது பொதுவாக புராட்டஸ்டன்ட் சபைகள் ஒன்றுக்கொன்று இணையும். மேலும் கல்வியின் மேம்பாடான வளர்ச்சியினால் கத்தோலிக்கர்களும் புராட்டஸ்டன்டாரும் தங்களுக்குள் இருக்கும் வேற்றுமைகள் மிகவும் முக்கியமானவைகள் அல்ல என்று கண்டுகொண்டு ஐக்கியப்பட தொடங்குவார்கள். இது மெதுவாக முகமதிய மார்க்கம், புத்த மார்க்கம், பிராமண மார்க்கம், கம்யூனிச மார்க்கம் முதலிய பிற மதங்களையும் முடிவில் ஐக்கியப்படுத்திவிடும். ஆனால் அதற்கு கொஞ்சம் காலமாகும். இரண்டாவது, மதங்கள் மற்றும் சபைகள் யாவும் திரு ஸ்டெட் டைட்டானிக்கில் பலியான ஆன்மீகவாதி என்பவரின் கூற்றுப்படி தர்மசாஸ்திரத்தின் அடிப்படையில் சமூக ஒருமைப்பாட்டுக்குள் ஒன்று சேர்ந்துவிடும். இந்த மத அமைப்புகள் யாவுமே அவைகள் இருக்கும் சமூகத்தின் மீதான பொதுவான அக்கறையும் பொதுவான கடமைகளும் கொண்டவை. ஆகவே இவர்களது முன்னேற்றத்திற்காக இவர்கள் இணைந்து கூட்டாக செயல்படுவார்கள். நானே இந்த ஐக்கியமானது முதலாவது செயல்பட்ட முறையின் வழியே வர வேண்டும் என்று முயற்சி செய்ய பார்க்கிறேன். எது எப்படியானாலும் மத பேரவைகள் யாவும் ஒரு உருவத்தை பெற துவங்கிவிட்டன. போதகர் தியோசி சிவாட் நியூயார்க்கில் கிறிஸ்தவ ஐக்கியத்தின் சகோதரத்துவம் என்பதில் தனது பெரிதான வெற்றியை குறித்து அறிக்கை வெளியிட்டார். அதனிடத்தில் சிசி போனி என்பவரது தலைமையில் சிக்காகோவில் சமீபத்தில் ஒரு பெரிய வலுவான மதங்களின் ஒருமைப்பாட்டின் முன்னேற்றத்திற்கான சங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மதங்களின் மாபெரும் மன்றம் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். தி சிக்காகோ ஹெரால்ட் என்ற பத்திரிகை இந்த மன்றத்தின் முன்னேற்றங்களை குறித்து மிகவும் சாதகமாக விமர்சித்ததாவது, பாபில் குழப்பத்திற்கு பிறகு இதுவரையில் அநேக மதங்கள் பல வகையான கோட்பாடுகள் கடந்த இரவு பெரும் கலையரங்கத்தில் இருந்தது போல அடுத்தடுத்து நின்று கையோடு கை கோர்த்து ஏறக்குறைய ஒரு மனதோடு நின்றதில்லை. சரித்திரம் எழுதப்பட்ட நாள் முதலாய் பலதரப்பட்ட மக்கள் இவ்விதமான அன்பின் தங்க சங்கிலியினால் பிணைக்கப்பட்டதில்லை. உலகத்தின் அனைத்து நாடுகளும் கிறிஸ்தவ மார்க்கம், புத்த மார்க்கம், பாப்டிஸ்ட், முகமதியர், மெத்தடிஸ்ட், கத்தோலிக்கர், கம்யூனிசம், பிராமின், பிரஸ்பிடேரியன், பேன்டிஸ்ட், மோனோதிஸ்ட் மற்றும் பாலித்திஸ்ட் ஆகியவைகளின் கோட்பாடுகள், மனித சிந்தனைகள் மற்றும் நிலையை பிரதிநிதித்துவப்படுத்தும் கொள்கைகள் யாவும் அனுதாபம், மனிதாபிமானம் மற்றும் மரியாதை ஆகிய ஒரு பொதுவான கட்டுக்குள் கடைசியாக ஒன்றோடு ஒன்று சந்தித்து கொண்டன. இந்த மகா சபையின் எண்ணமும் கூட பாபேலின் பாஷை குழப்பத்தை நியாயப்படுத்தும் வகையில் பின்னிட்டு பார்க்க வேண்டியபடி இருக்கிறது என்ற உண்மை எத்தனை தெளிவாய் இருக்கிறது. இந்த சபையில் ஒரு குறிப்பிடத்தக்க நிழலின் உண்மை பொருளை இவர் அறிந்து கொண்டார் இல்லையா? மேலே கூறப்பட்டது போதகர் போரோஸ் அவர்கள் புராட்டஸ்டன்ட் ஊழியர்கள், கத்தோலிக்க குருமார்கள், யூத போதகர்கள் மற்றும் இப்போது இருக்கும் மற்ற எல்லா மத தலைவர்களிடையே சிக்காகோ கூட்டத்தில் தொடர்பு கொண்டமையால் வெளிப்பட்டிருக்கும் நட்புறவு குறித்து மிகவும் உற்சாகமாக பேசுகிறார். அவர் கூறியதாவது, நான் சார்ந்திருக்கும் என்னுடைய மதம் ஒன்றே உண்மையானது என்ற எனது எண்ணம் மிகவும் பழமையானது. அது காலம் கடந்துவிட்ட ஒரு எண்ணம். எல்லா மதங்களிலிருந்தும் கற்றுக்கொள்ளுவதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது. எந்த ஒரு மனிதனையும் தன் சகோதரனாக பாவித்து
அவன் கரங்களை பற்றிக்கொள்ள தயாராக இல்லாதவன் எவனுமே தன் மதம் என்று சொல்லிக்கொள்ளும் அந்த குறிப்பிட்ட மதத்துக்கு தகுதியற்றவனாகவே இருக்கிறான். யாரோ ஒருவர் கூறியதாவது, மிக சிறந்ததொரு மதம் வருவதற்கு தற்போது காலம் கனிந்துள்ளது. தன்னுடைய குறிப்பிட்ட மதம் ஒன்றே மிகவும் மேன்மையானது என்ற எண்ணம் எந்த மனிதனும் மேற்கொள்ள இயலாது. அந்த காலம் கடந்துவிட்டது. இந்த இடத்தில் ஞானவான்களும் கல்விமான்களும் கிழக்கின் இளவரசரும் தலைமை குருவோடும் போதகர்களோடும் ஊழியக்காரரோடும் பிரசங்கிமார்களோடும் மற்றும் குருமார்களோடும் நட்புறவோடு சந்தித்து கொள்ளுவர். இவர்கள் அனைவரும் முதன் முதலாக ஒரு பேரவையாக கூடி அமர்வார்கள். இது எல்லா மத கொள்கைகளின் தடைகளையும் உடைத்தெறிய உதவும் என்று நம்பிக்கை அளிக்கிறது என போதகர் ஃபோரோஸ் அவர்கள் கூறுகிறார். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 239 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.